நம்ம ஒவ்வொரு டைம் டிவி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வானிலை அறிவிப்புகள் வரும் வானிலை அறிவிப்புகளை பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாயிருக்குன்னு சொல்லுவாங்க காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாயிருக்குன்னு சொல்லுவாங்க புயல் உருவாயிருக்குன்னு சொல்லுவாங்க தீவிர புயல் மிக தீவிர புயல் கடும் தீவிர புயல் அதி தீவிர புயல் உருவாயிருக்குன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எந்த அடிப்படையில் எதன் அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த புயல் எப்படி உருவாதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் இதனோட விஷயங்கள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கிங்க நான் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பர் அண்ட் பற்றி பார்க்க போகிறோம் புயல் எப்படி உருவாகுது அந்த புயல் எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் புயல் உருவாகத்துக்கு ஏற்ற அடிப்படை தேவை என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா சூரிய வெயில் மற்றும் காற்றில் வந்து ஈரப்பதம் இந்த ரெண்டு இருந்தால் மட்டும்தான் வந்து புயல் உருவாகும் இது வந்து புயல் எங்கே உருவாக ஏற்ற இடம் எது கேட்டிங்கன்னா கடல் அது எல்லாத்துக்குமே தெரியும் புயல் தோன்றி மறை பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று நிலைகள் இருக்குது நிலை ஒன்று பார்த்தீங்கன்னா தோட்ட நிலை ரெண்டாவது நிலை என்னென்னு கேட்டால் வலுவடைந்த நிலை மூணாவது வலுவிழந்த நிலை இந்த மூன்று நிலைகள் இருந்தால் மட்டும்தான் வந்து புயல் தோன்றி மறையும் கடைய மேற்பரப்பில் இருபத்தி ஆறு டிகிரி வெப்பநிலைக்கு மேலே தொடர்ந்து சூரியனுடைய வெயில் அடிக்கும் பொழுது அந்த கடல் மேற்பரப்பில் இருக்க நீரும் சேர்ந்து வெப்பமடையும் அப்போ என்ன ஆகும் நீராவி உண்டாகும் அந்த நீராவி உண்டாயிடுச்சுன்னா அது மேல் நோக்கி போகும் பூர்வமாகவே எந்த ஒரு பொருளும் வெப்பமடையும் பொழுது அதில் மேலே இருக்கிற காற்று வந்து மேல் நோக்கி போகும் இது அறிவுபூர்வமாக நடக்கக்கூடிய ஒன்று அப்போ அந்த காற்றானது மேல் நோக்கி போகும்போது என்னாகும் கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வெற்றிடம் உருவாகும் வெற்றிடம் உருவாகும் பொழுது அந்த மேல் நோக்கி சென்ற காற்று வந்து குழிவடைந்து வானிலை ஒரு தாழ்வு ஏற்படும் அப்போ அந்த இடத்துல காற்றழுத்த தாழ்நிலை உருவாகும் இப்போ மேல்நோக்கி போச்சு பார்த்தீங்களா அந்த காற்று அந்த காற்று மேல்நோக்கி போகும்போது அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் உருவாகும் வெற்றிடம் உருவாகும் போது அந்த இடத்துல அழுத்தம் குறைஞ்சிருக்கும் அப்போ அழுத்தம் அதிகமாக இருக்க ஒரு இடத்துலேருந்து அந்த காற்று அந்த அழுத்தம் குறைந்த இடத்துக்கு வரும் இந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் இதனால் என்ன ஆகுதுன்னா கா காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் பூமியின் சுழற்சியின் காரணமாகவும் காற்று வந்து அலைகழிக்கப்பட்டு அதன் வேகம் அதிகரி அதிகரிக்கும் இதனால் என்ன ஆகும்னா புயல் உருவாகும் காற்றினோட வேகத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா புயல் வந்து வகைப்படுத்துகிறாங்க அது எப்படி வகைப்படுத்துகிறான்னு ஒவ்வொன்றா சொல்கிறேன் இப்போ காட்டினோடு வேகம் பார்த்தீங்கன்னா முப்பத்தொரு கிலோமீட்டருக்குள்ளே இருந்து அப்படின்னா காட்டுழுத்த தாழ்வு பகுதி உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முப்பத்தோரு கிலோமீட்டர் ஐம்பத்தோரு கிலோமீட்டர் வேகத்துக்குள்ளே காற்றினோட வேகம் இருந்துதுன்னா அது வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதே ஐம்பத்திரெண்டு கிலோமீட்டர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே காட்டினோட வேகம் இருந்ததுன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாயிருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ புயல் பார்த்தீங்கன்னா காட்டினோடய வேகம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு கிலோமீட்டர்லேருந்து எண்பத்தேழு கிலோமீட்டர் வேகத்துக்குள்ளே இருக்கும் இதை வந்து புயல் உருவாக்கின்னு சொல்லி மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க காட்டினுடைய வேகம் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு கிலோமீட்டர்லேருந்து நூற்றி பதினேழு கிலோமீட்டருக்குள்ளே இருந்ததுன்னா தீவிர புயல் உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு மேலே வர எல்லா புயலுமே பார்த்திங்கன்னா கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் இப்போ மிக தீவிர புயலாக இருந்ததுன்னா நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர்லேருந்து நூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே காட்டினோட வேகம் இருந்ததுன்னா இது வந்து மிக தீவிர புயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நூற்றி அறுபத்தி ஆறு கிலோமீட்டர்லேருந்து இரநூத்தி இருபத்தோரு கிலோமீட்டருக்குள்ளே இருந்ததுன்னா கடும் தீவிர புயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இரநூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே எவ்வளோ ஸ்பீடாக இருந்தாலும் அதை வந்து அதி தீவிர புயல்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதான் புயல்லே இருக்கிற மோஸ்ட் வெறும் டேஞ்சரஸ்ட் புயல் அதி தீவிர புயல் ஓகே நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு புத்தம் புதிய சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்